வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா ஐயா? ரொம்ப நல்லா இருக்கேன் ஐயா. நீங்க வருவீங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது ஊருக்கு போக வேண்டிய வேலை தள்ளி போயிருக்கு, அதனால உங்களை பார்த்து வாழ்த்திட்டு போலான்னு வந்தேன். இந்த கிஃப்ட் தான். சரி, அப்ப நான் கிளம்புறேன். ஐயா இது புரியும் ஐயா, அதெல்லாம் இவ்வளவு சீக்கிரம் அனுப்ப முடியாது. நீங்க இருந்து ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு இருந்து சாப்பிட்டு தான் போகணும். சரியா? நீங்க உட்காருங்க உட்காருங்க ஐயா, உட்காருங்க ஐயா, உட்காருங்க ஐயா. கோல்ட் ட்ரிங்க்ஸ் ஏதாவது கொண்டு வர சொல்லவா? வேணாமா? இது வேணாம். வேணாம் ஒண்ணு பண்ணு, உங்க கடை கருப்பட்டி காஃபி இருக்குல்ல, அது போடுங்க. சரிங்க ஐயா. ஸ்வேதா சந்திரு இங்க வாங்க. எல்லாம் ரெண்டு பேரும் வாங்குங்க. போச்சு, அங்கிள் சந்திரவையும் ஸ்வேதாவையும் செம்மையா மாட்டி விட்டுட்டாரு. சீக்கிரம் வாங்க. ஐயா, இவர் என்னுடைய மாப்பிள்ள சந்திரு, என் பொண்ணு ஸ்வேதா. வணக்கங்க ஐயா. மாப்பிள்ள, ஐயா பேர் ராதாகிருஷ்ணன். கும்பகோணத்துல பெரிய கவர்மெண்ட் அதிகாரியா இருந்தவர், பெரிய போஸ்டிங்ல இருந்தவரா. ஓ சரி சரி சரி. இவர் எங்க கடைக்கு அடிக்கடி வருவாரு சந்திரு, அதுல பழக்கமானது. சரி. ஐயா, என் பொண்ணு கன்சீவா இருக்கா, உங்கள மாதிரி நல்லவங்களோட ஆசீர்வாதம் வேணும். நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. செல்லுங்களா, ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நல்லா இருங்க. இப்பதான் வேலுசாமி சாரும் மாணிக்க சாரும் உங்க குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உங்க அப்பா ரொம்ப கண்டிப்பான வராம, நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றதுல உங்க அப்பா கொஞ்சம் கூட விருப்பம் இல்லையாம, போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரா? ஆமாங்க ஐயா, வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. உங்க அப்பா போகக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க வந்திருக்கீங்கன்னா உங்க அப்பா வார்த்தைக்கு அவ்வளவுதான் மரியாதையா? அண்ணன் மேல இருக்கிற பாசம் அப்பா வார்த்தையை மீற வச்சிருச்சு. ஆனா அண்ணன் பாசம் தான் அப்பா வார்த்தையை மீற வச்சதுன்னு தெரிஞ்சதுன்னா அப்பா ஒண்ணும் சொல்ல மாட்டாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அவர் எதுவும் சொல்ல மாட்டாரு. ஆமா, உங்க வீட்டுல இருந்து நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்களா இல்ல வேற யாரும் வந்திருக்காங்களா? ஐயா, ஐயோ கடவுளே, இன்னைக்கு என்ன பிரச்சனைலாம் வெடிக்க போகுதோ. நீ தான் எங்களை காப்பாத்தணும்.